கார்த்திகை மாதம் முதன ராசிக்கான பலன் பொதுவாகவே இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திபதி சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ராசியில் அமருவது அவ்வளவு சிறப்பு என்று சொல்ல முடியாது ஏன்னா முயற்சிக்குரியவர் ஆறாம் இடமான எதிரி கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அதீத கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் அமருவது முயற்சியினால் விரயத்தை கொடுக்கும் என்பதனால் புது முயற்சியில் இம்மாதம் மு அதி கவனம் வேணும் அதீத முயற்சியை மேற்கொள்பவர்கள் முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையுடன் இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செயல்படுவது நல்லது இளைய சகோதரர்கள் நண்பர்கள் அல்லது உங்களுக்கு தொடர்புகளுக்குரியவர்களால் சிறிதளவு கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதம் வரும் வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி வந்து துணிச்சல் அதிகப்படியாக இருக்கும் தைரியமாக இருப்பீங்க பட் எதிரி எதிர்ப்புக்கள் இப்போ தொழில் வியாபாரம் வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு ஒரு வகையில் நல்லாயிருக்கும் பட் புது விதமான முயற்சியை மேற்கொள்கிறவங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் அவ்வளோ சிறப்பு கிடையாது இப்போ ஒரு தொழில் வியாபாரம் இருக்கீங்க நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எதிர்ப்புக்களை எதிர்த்து வெற்றி பெறும் அமைப்பு உண்டு ஆனால் நீங்கள் புது முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதில் வந்து நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு ஆனால் கெடுதல் விரயமாவது கடன்படுவது கடன் சுமைக்க ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுவது அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு உயரதிகாரியோ அல்லது சக பணியாளர்களோ யாராக இருந்தாலும் கூட அவங்களோட வந்து ஒரு நல்ல உறவுடன் போயிடுறது நல்லது எதிர்ப்பு இல்லாமல் இருப்பது சிறப்பு ஒரு வகையில் வந்து இந்த முதுன ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை மாதம் மாணவ மாணவிகள் பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்காது நல்லாயிருக்கும் அதே மாதிரி கடன்படும் அமைப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகள் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையுமே வரவுக்கும் மிஞ்சிய செலவுகளை மேற்கொள்ளும்போது இந்த மாதம் கொஞ்சம் கடன் சுமைக்க ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வந்து வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும் எந்த வரலும் கடந்த மாதம் சிறிது அளவு கருத்து ஏற்பாடுகள் இருந்தது பட் இந்த மாதம் அந்த மாதிரி இருக்காது அதே மாதிரி வெற்றி பெறுவதற்கான வழிவகைகள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கடந்த காலகட்டம் ரொம்ப நெருக்கடியான நிலைகளை இம்மாதத்தில் கடந்து வெளியே வருவாங்க ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காதல் வயப்படும் வாய்ப்புகள் இருக்குது கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் காதல் சிறப்பாக இருக்கும் காதலில் வெற்றி பெறுவது அல்லது காதல் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சுமூகமாக இருக்கும் தப்பு கிடையாது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது கோவில் குளங்களுக்கு செல்வது குலதெய்வ அருள் கிடைப்பது இதுபோல் நல்ல பலன்கள் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு கார்த்திகை மாதம் உங்களை அளவுக்கு புது முயற்சியில் கூடுதல் கவனம் இளைய சகோதரம் நண்பர்களிடையே கொஞ்சம் கருத்து ஏற்பாடுகள் இல்லாமல் இருப்பது நல்லது அப்படின்றது மட்டும்தான் மற்றபடி வந்து உங்களுக்கு ஒரு வகையில் சிறப்பு தான் வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால செலவுகளில் நிச்சயமாக வந்து ஆடம்பர செலவுகள் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது இன்னும் சிறப்பு கடன்படாமல் இருப்பதும் அதி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அளவுக்கு தொழில் வியாபாரம் வேலை இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் கூட மற்ற விஷயங்களில் சிறிதளவு சுதப்பல் ஏற்படும் என்பதால் கவனமாக இருக்கிறது முதுநர் ராசிக்கு நல்லது உங்கள் நன்மைக்காகவே இந்த காணொலி உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது நான் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் கூட உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்